Hi Homemakers, welcome to my channel Homemakers Speak. இன்னைக்கு இந்த வீடியோல ஹைபிஸ்கஸ் பிளார் அதாவது செம்பருத்தி பூ பத்தி டீடைல்டா சொல்ல போறேன். அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்க்கு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூ பத்தி கேள்விப்படாதவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சவுத் சைட்ல இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பூ. கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையுமே நம்மளால இந்த பூவை பார்க்க முடியும். நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்ல இந்த செம்பருத்தி பூ இருக்கு. ஆனா ரெட் கலர் செம்பருத்தி பூல மட்டும்தான் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் முழுமையா இருக்கு. மற்ற எல்லா கலருமே நம்மளுக்கு அழகுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செம்பருத்தி பூவில் டீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டீயை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்க கண்டிப்பாக இந்த டீயை எடுத்துக்கக்கூடாது. ஆல்சோ சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க அண்ட் பண்ணி முடித்தவங்க, இவங்க டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இந்த டீயை. மற்றபடி எல்லாருமே இந்த டீயை ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷான பூவே யூஸ் பண்ணி டீயை ரெடி பண்ணலாம். இல்லை எனக்கு பூ வந்து கிடைக்காது ஃப்ரீக்வெண்ட்டாக, நான் யார்ட்டையாவது சொல்லி வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த பூ கிடைக்கிறப்போ நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பூ காட்டுறேன். லைட்டாக வந்து ட்ரை அவுட் ஆன பூ, இன்னொன்று நல்ல காஞ்ச பூ. நான் ஏன் இதை காட்டுறேன்னா, பூ நல்லா ட்ரை ஆனால் மட்டும்தான் உங்களால் அதை பவுடராக பண்ண முடியும். லைட்டாக ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு பவுடராக அது ஆகாது. அதே மாதிரி நீங்கள் காய வைக்கிறப்போ டைரக்ட் சன்லைட்டில் வச்சு காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் நிழல் விழற இடத்துல வச்சு காய வைங்க. ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக பர்பஸாக இந்த பவுடரை வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, எத்தனை பூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பவுடரை ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆல்சோ இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, பியூர் லெமன் ஜூஸாக எடுத்துக்கோங்க. எத்தனை லெமன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வருமோ அத்தனை லெமனே யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. இப்போது இந்த லெமன் ஜூஸில் அந்த செம்பருத்தி பூவோட இதழ்கள் அதாவது பெட்டல்ஸை நம்ம நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஊற வைக்க போகிறீங்க நீங்கள் அந்த ஜூஸில் அந்த பூவோட இதழை ஊற வைக்க போகிறீங்க. இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இந்த சின்ன பவுலில் காட்டுறேன். நீங்கள் செம்பருத்தி பூவுக்கு டிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய வெசல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6 to 7 hours நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் வந்து அந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பவுடரை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதாவது கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் தேனோ பனங்கற்கண்டோ நீங்கள் வந்து கலந்து குடிக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு. பவுடர்டு ஹைபிஸ்கஸ் டீ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பூ யூஸ் பண்ணி எப்படி ஹைபிஸ்கஸ் டீ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ உங்களுக்கு டீ கண்டென்ட் வேணுமோ அது டபுள் த கண்டென்ட் நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு நல்லா அதை வந்து கொதிக்க விடணும். அதாவது அதோட சாரம் வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பூவோட கலரு எல்லாமே போயிட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த டீ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த பூவோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும். இப்போது அந்த டீயை நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டீயை ரெகுலராக நீங்கள் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிறப்போ ஹை பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ரால் லெவலும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர்ன்ற ப்ராப்ளமே வராமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நார்மல் கோல்டு, காஃபு இதெல்லாத்துக்குமே இது நல்ல மெடிசனாக இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீ கூட லெமன் கொஞ்சம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம், ப்ளஸ் ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் குடிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். உங்கள் கண்களை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உடல் உஷ்ணத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த டீ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனீமியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் ஹீமோக்ளோபின் அளவு அதாவது ரத்த அணுக்களோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனீமிக்காக இருக்கவங்க எடுத்துக்கிறப்போ நீங்கள் லெமன் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க அவங்களுடைய மென்சுரேஷன் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த டீயை கண்டினியூஸாக மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கலாம்.
ரெகுலர் ஆகும். நெக்ஸ்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ், இளநரை, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ், முடி கொட்டுது, முடி வளரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் க்யூர் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு செம்பருத்தி பூவை நல்லா ட்ரை அவுட் பண்ணிடுங்க, நிழலில் தான் காய வைக்கணும், அதான் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, இதையும் அதே மாதிரி நீங்கள் வந்து உலர்த்திக்கோங்க, நிழலில் உலர்த்திக்கோங்க, அதாவது பவுடர் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஹந்தி, அதாவது மருதாணி இலை, இந்த இலையும் அதே மாதிரி காய வச்சுக்கோங்க. மூணுத்தையும் காய வச்சு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை, நீங்கள் ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சொன்ன எல்லா பிரச்சனையுமே க்யூர் ஆகிடும். இதே பேசிஸில் நீங்கள் ஹேர் ப்ராப்ளம்க்கு ஹேர் ஆயில் கூட ரெடி பண்ணலாம். பட் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சிலது இருக்குது, ஸோ அதையும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அது 100% ஒர்க் ஆகக்கூடியது, என்னோட ஹேரை பார்த்தாலே அது உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த பூவை ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் பைத்தமாவோ இல்லை கடலமாவோ அப்படி இல்லைனா முல்தானி மட்டி, இந்த மூணுத்தில் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக போடுறதுனால உங்கள் கலரே வந்து ஒரு ஷேட் கூடுறதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய நரிஷிங் எஃபெக்ட், உங்கள் ஸ்கின் வந்து நரிஷ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்மூத்தன் ஆகும், உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.